ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் 20 நாளை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், பாதுகாப்பை தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஆராதனையை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் ஆராதிப்போம். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் உங்களை எல்லாரையும் காணும்படியாகவும் இந்த வார்த்தைகளை இந்த வாரத்திலும் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். திருச்சபை விசுவாச பிள்ளைகளாக உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன், உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து திருச்சபை ஊழியங்களுக்காக ஜெபிப்பீர்கள், தேவைகளுக்காக ஜெபிப்பீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டவர் அங்கீகரித்து வரும் காலங்களில் அதற்கான நன்றி செலுத்துகிற வேளையில் நாம் இருக்க போகிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் இணைந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமை நன்றியோடு கொண்டு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆன்லைன் வழியாக யூடியூப் வழியாக இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீ செய்து வருகிற மகிமையான வழிநடத்திலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இதை காண்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாராகிலும் புதிதாக இதை பார்ப்பார்களானால் ஆண்டவரே அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் முடிமற்றும் ஆண்டவர் எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக. ஒருவேளை மின்சார தடைகளோ இன்டர்நெட் தடைகளோ ஒன்று காணப்படாத படிக்கு அப்பா துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினாலே பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய போதுமானவராக நடத்துவீராக. நாங்கள் பாடுகிறதான பாடல்களுக்காக, வாசிக்கிறதான வேத பகுதிகளுக்காக, கேட்கிறதான நம்முடைய வார்த்தைகளுக்காக, ஏறெடுக்கிறதான துதி ஸ்தோத்திரங்களுக்காக, நாங்கள் படைக்கிற படைப்புகளுக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் பொறுப்பேற்று நடத்துவீராக. அடிமை நிரப்பி உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல்களுக்குள்ளதான முதலாவது பாடலை பாடுவோம். எல்லாருக்குமா உன்னது கர்த்தாதி கர்த்தரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Thank you.
பகுதியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம். லூக்கா 21 அதிகாரம் 1-8 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு 7 விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த 7 விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். தேவன் தாமே இந்த திருவார்த்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த ஜூன் மாதத்திலும் உங்களோடு கூட ஆராதனை இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளாக, போதகர் வழியனுப்பு விழா ஃபேர்வெல் மீட்டிங்கும், அதைத் தொடர்ந்து புதிய போதகர் அறிமுக விழாவும், அதைத் தொடர்ந்து மூப்பர் நியமன ஆராதனைகளும், நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தெளிவாக அனுப்பப்படும். நீங்கள் அதற்காக தொடர்ந்து செவித்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெருந்தொற்று நிமித்தமாக, ஊரடங்கு காலத்தின் நிமித்தமாக ஆங்காங்கே போதகர்கள் இடம்பெற முடியாத ஒரு சூழல் உருவானதினாலே, அதற்காக நீங்கள் செபித்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட
நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தாமே உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நடத்துவாராக. தொடர்ந்து நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காகவும் அப்படி தந்தை பேராயருக்காகவும் பேராய பெருமக்களுக்காகவும் அதை தொடர்ந்து ஏரிய சேர்மன்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் அநேக போதகர்கள் கடந்த நாட்களில் பலவீனப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட போதகர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து மீண்டும் இந்த ஊழியத்தில் இணைந்து அவருடைய கர்த்தருடைய ராஜ்யத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சில போதகர்கள் இந்த தொற்றின் காலத்தினாலே கர்த்தருக்குள் நித்திரடைந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வெகு சீக்கிரத்தில் தளர்வுகள் கிடைக்குமானால் நம் ஆலயத்தில் கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். ஆகவே அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளும் நீங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போதும் நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்போமா? அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், அவருடைய நாமத்துக்கு கனப்படுத்துவோம். தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம். அந்த அதிசயங்கள் அற்புதங்களும் தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வில் இன்னும் தேவன் நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றப் போகிறார். ஆகவே நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்மா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆயிரம் நாமங்களை உடையவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோம். எனக்கு சுகம் கொடுத்திருக்காங்க நன்றி என்று சொல்லுவோம். என்னை பாதுகாத்து கொடுத்திருக்காங்க நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டீங்களே நன்றி என்று சொல்லுவோம். விசுவாச குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் போஷித்தாரே நன்றி என்று சொல்லுவோம். பாதுகாப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துவோம். பலவீனத்தில் இருந்த பொழுது தேவன் பலன் கொடுத்தாரே நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு. துதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி அவரை துதிக்க முடியும். ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவான். சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கட்ட செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கட்ட செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடுவேன். தேவனுக்கு ஆயிரம் சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாரி கட்ட செய்த நன்மை கரம் கட்டி பாடிடுவேன். அல்லேலூயா கண்டீரையா தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்த இவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. அல்லேலூயா என்னை நீரே கண்டீரையா நான் தாகத்தோடு வந்த இவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எங்கோசாலோ எங்கோசம்மா
அவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு, அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமானவர். என் கால்கள் தருகின நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் தருகின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், ஆமென். Thank you, Jesus. In Yesu, Heyyava. In Yesu, Arisuta. In Yesu, Nallava. Amen. Yesuve. Yesuve. Oh, Yesuve, Mastotra Nikala. Hallelujah. இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு வேண்டிய ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுப்பதற்காக. என் ஆண்டவர் பெரியவராய், வல்லவராய், நல்லவராய், பரிசுத்தராய் இருக்கிறார். அன்ப தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை கர்த்தர் செய்து நினைத்து பார். உன் வாழ்விலே தேவன் செய்து நினைத்து பார். உன் வேலை ஸ்தலத்திலே உன் தேவன் செய்த கிரியைகளை நினைத்து பார். உன் பிள்ளைகளின் வாழ்விலே தேவன் செய்த மகத்துவத்தை நினைத்து பார். இவர்கள் எல்லாவற்றையும் நினைத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலும், இந்த வேளையிலும், இந்த நிமிஷத்தோடு கூட நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறீங்களே. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. என் அப்பாவை துதிங்க. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை தந்தீங்களே, நன்றி. இந்த ஒரு நாளை காண செய்தீரே, நன்றி. இந்த உலகத்தில் எங்களை சுற்றிலும் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தில, நெருக்கத்தின் மத்தில, வியாதிகளின் மத்தில, என் ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை, பலத்தை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாளை காண செய்தீங்களே ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி உடைய உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நன்றி மறக்கிறது மனித இயல்பாய் மாறிவிட்டது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு சிறு கைமாறு செய்தாலும் கூட எத்தனை நன்றிகளை சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணியிருக்கிறாரே, நன்றி சொல்வாயா? பலவீனம் வந்தது உண்மைதான், சோர்வு வந்தது உண்மைதான், ஆனால் அதன் மத்தியில் தேவன் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே, நன்றி சொல்ல மாட்டாயா? ஆண்டவனிடத்தில் 10 பேர் வந்தார்கள், 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். என் ஆண்டவராக இயேசு ஒருவரையும் வித்தியாசம் வராதபடிக்கு அற்புதங்களை செய்தார். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். குணமாக்கப்பட்டது 10 பேர் அல்லவோ, 9 பேர் எங்கே? இந்த அண்ணியின் ஒருவனே அன்றி வேறு ஒருவனும் இல்லை என்று சொன்னானே, அந்த நன்றி நிறைந்த இருதயம் உனக்குள்ளே இருக்கிறதா? ஒருவேளை நீ வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், உன் வருமானம் அதிகமாக இருக்கலாம், அவைகளெல்லாம் உன்னை ஒரு நாளும் பாதுகாக்காது. என் தேவனுடைய கிருபை உன்னை பாதுகாத்தபடினாலே தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறீங்க. ஆகியவர் எண்ணி எண்ணி என் ஆண்டவரை துதி செய். எண்ணு கடகாத கிருபைகளுக்காய் எத்தனை கிருபைகளை நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிறாரே, யோசித்து பாருங்க. நன்றி செலுத்துவீங்களா? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Jesus. Thank you.
கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே கண்ணின் முன்னே பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி ஓம் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி ஓம் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே யோனா உரண்டு வரும்போ என்னத்த பாருங்களோ ஓ சோதரா எத்தனை பாருங்களும் இருந்து அழுக்கினாலும் எத்தனை பாருங்களும் இருந்து சோதுமுகப்படினாலும் ஏன் தேவ உங்களோடு இருக்கிறா விசுவாச பாதையில எடியாவின் தேவ நம் தேவ விசுவாச சோதனையில் துதி செய்வாகவே ஆயுதம் வாழ்த்தாரே உனக்கெதிராகவே ஆயுதம் வாழ்த்தாரே உன்னை அழைத்தவர் உண்மை தேவ அவதாசக்குடையவர் உண்மை அவதாசக்கு துதி செய்வாடும் தாங்கோ தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீர் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து பார்த்துமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் விசுவாசிகளுடைய வாழ்விலே எங்கள் திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே வயதானவர்கள் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டதற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவர் பேசுவீராக அடிமை மறைத்து என் ஆண்டவர் நீர் வெளிப்படுவீராக கேட்கிறவருடைய பிள்ளைகள் அதனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக கேட்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பொழுது மெய்யாகவே தேவனுடைய ஆண்டவரை அபிஷேகத்தையும் இடைவெளியில் உணரத்தக்கதாக நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இது உம்முடைய வார்த்தையப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறோம் நீர் பேசும் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் உட்காருவோம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ உங்களோடு கூட இணைந்து இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இப்போதும் வேத பகுதியாக வாசிக்க கேட்ட லூக்கா 21 அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்ட லூக்கா 21 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நான் மீண்டும் ஒரு விசையாக வாசித்து உங்களோடு கூட கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன்
அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐசூரியவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே இரண்டு காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஊமையாக இருந்தாலும், தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிற காரியமாக இருந்தாலும், அது இன்றைய நாட்களிலே இன்றைய நடைமுறையில் நம்மையும் அதற்கு ஈடுபடுத்தி கொண்டு நாம் அதை நம்முடைய இந்த கடந்த கால நிகழ்வுகளாக இருந்தாலும் இந்த நிகழ்காலத்தில் அதை ஒருமைப்படுத்தி அதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து நாம் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ இந்த பகுதியில் இயேசு கவனிக்கிறார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரையும் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைவாக நம் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வானத்திற்கு ஏறினாலும் நான் பாதாளத்தில் படிக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். ஆக இயேசுவானவர் கவனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதை நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இயேசுவானவர் இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் எதை கவனிக்கிறார் என்கிறதை நாம் உற்று நோக்கிற பொழுது, ஜனங்கள் கொடுக்கிறதை அவர் கவனிக்கிறார். ஜனங்கள் கொடுக்கிறதை அவர் கவனிக்கிறார். எப்படி கொடுக்கிறோம் என்பதை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று அல்ல, நமக்காக எதை வைத்துவிட்டு கொடுக்கிறோம் என்பதையும் தேவன் பார்க்கிறார். அப்போ எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது எண்ணிக்கையில் அல்ல, அளவில் அல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்கிற இருதயத்தின் நினைவுகளை தேவன் இங்கே நமக்கு நினைப்பட்டு விரும்புகிறார். அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்துக்குள் அன்பானதினுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எதை கொடுக்கிறோம் என்று கவனிக்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட கொடுக்கிறோம் என்கிறதை தேவன் கவனிக்கிறார் என்று சொன்னால், நம் ஆண்டவருடைய சமூகத்தில் சற்று எச்சரிக்கையோடு கவனத்தோடு கூட விழிப்போடு கூட இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டு விதமான பகுதி சொல்லப்படுகிறது. ஒன்று, ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய பரிபூரணத்தில், அதாவது தங்களுடைய ஆசீர்வாத நிறைவிலிருந்து எடுத்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே இயற்கையாகவே அவருடைய தன்மை எப்படியாக மாறுகிறது சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் கொடுக்க விரும்புகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான், நாம் கொடுக்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும் என்று நினைக்கிறான். அல்லது விளம்பரத்திற்காவது எதிர்பார்த்து கொடுக்கிற மனுஷனா என்ற உலக நாட்களை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தங்களை பற்றி பெருமையாய் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட மனிதன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஐசுருவான்கள் கொடுக்கிற பொழுது என்ன நினைத்திருப்பார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிற பொழுது தங்களை குறித்து என்ன செய்வார்கள், இயேசு மென்மையாக பேசுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் நினைத்திருக்க கூடும். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதை விரும்பவில்லை என்பதை குறித்து மத்தேயு 6 நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6 நான் 2 வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரரால் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம்,
மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஐசுவரியங்கள் கொடுக்கிறதை தேவன் பார்க்கிறார். இந்த பார்க்கிற ஆண்டவர் எதை பார்க்க விரும்புகிறார்? அவர்கள் தங்கள் பெருமைக்காக செய்கிற காரியம், தங்களுடைய விளம்பரத்திற்கான செய்கிற காரியமாக அங்கே அவர்கள் செய்திருக்க கூடும். இயேசுவானவரும் அவரை விரும்பியிருப்பார் என்று சொல்லி அங்கே அதை அவர் விளம்பரமாய் அநேகருக்கு இயேசு சொல்லுவார் என்று சொல்லி கூட சிலர் என்ன செய்திருப்பார்கள்? அதை கொடுத்திருப்பார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதை சொல்ல விரும்புகிறார்? முதல் பகுதி ஐசுவரியங்களின் இருதயத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு ஏழை விதவை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏழை விதவையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே புகழப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஏன் புகழப்பட்டால், அதற்கு காரணம் என்ன என்று நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அதனுடைய அளவு சிறிதாக இருக்கிறது, ஆனால் அதற்கு மதிப்பு பெரிதாக இருக்கிறது. ஐசுவரியங்களுடைய கொடுக்கப்பட்ட அளவு பெரிதாக இருந்தது, அங்கே மதிப்பு சிறிதாக இருந்தது. ஆனால் இந்த ஏழை விதவை கொடுத்ததினுடைய அளவு சிறிதாக இருந்தது, அதனுடைய மதிப்பு பெரிதாக இருந்ததற்கான காரணம், எதை கொடுத்தோம், எப்படி கொடுத்தோம், நமக்காக எதை வைத்து கொண்டோம் என்கிற அந்த சிந்தையோடு கூட நாம் வேதத்தை தியானிப்போம். என்றால் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த ஏழை விதவியினுடைய வாழ்க்கையில் இந்த கொடுப்பதனுடைய சாராம்சம் என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லது குணம், சிந்தை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மை வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய தன்மை எதை காண்பிக்கிறது? இந்த ஏழை விதவி புகழப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று தியாகம், இரண்டாவது விருப்பமான தேவையான ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தல். தியாகம், தனக்கு விருப்பமான ஒன்றை விட்டு கொடுத்தல் மூன்றாவது கொடுப்பதில் திருப்தி காணக்கூடாது, நான்காவது திராணிக்கு மிஞ்சி. அதனால்தான் அவள் புகழப்பட்டாள். ஆகவேதான் அவள் கொடுத்தது சிறிதாக இருந்தாலும் மதிப்பு பெரிதாய் விளங்கினதற்கான காரணம் அவள் இருதயத்தின் தன்மைகள் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நேரத்தை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஊழியத்திற்கு நேரத்தை கொடுக்கிறோம், நம்மால் இயன்றதை சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறோம், மிஷினரிகளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் எதை எப்படி கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தியோடு கூட நாம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து தேவன் நம்மிடத்தில் இந்த ஏழை விதவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், விளக்குகிறார். ஒன்று, இந்த ஏழை விதவினிடத்தில் காணப்பட்டது ஒன்று தியாகம். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய பண்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, தியாகம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தியாக மனப்பான்மை, தியாக உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லுகிற பொழுது, லூக்கா 14 அதிகாரத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுத நட்சத்திர நூல் 14 அதிகாரத்தில் 33 வசனத்தில், எவனாகிலும் தனக்கு அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆக எந்த காரியத்தில் நாம் தியாகம் செய்ய வருகிற பொழுதுதான் நாம் இந்த உலகத்தின் காரியத்தை வெறுக்க முடியும் என்று சொல்லுகிறது. ஆகவே தியாக உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த தியாக உணர்வு வருகிற பொழுதுதான் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன என்கிற அந்த கேள்வி இருதயங்களில் வராது. ஆக முதலாவது ஒரு விசுவாசத்திலே காணப்பட வேண்டிய, அல்லது தேவனால் புகழப்பட வேண்டுமானால், இந்த ஏழை விதவியினுடைய இருதயத்திலே காணப்பட்ட அந்த சிந்தை உணர்வு முதலாவது தியாக உணர்வு. அதுதான் மத்தேயு 19 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். மத்தேயு 19 அதிகாரத்தில் 29 வசனத்தை பாருங்கள். என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது
நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்கிறார். அதுதான் தியாகம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். ஆகவே இந்த ஏழை விதவையின் இடத்திலே காணப்பட்ட அந்த உணர்வு தியாகம் என்று சொல்லப்படுகிறது. தன்னிடத்தில் இருந்ததை எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டாள். ஐயோ, நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறேன், நான் எப்படி சாப்பிட போகிறேன், எதை நம்பி நான் வாழ போகிறேன், எனக்கு சுற்றத்தார் ஒருவரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, குடும்பம் இல்லை, நான் தனிமையில் நிற்கிறேன், எனக்கு அடுத்த வேலைக்கு உணவை நான் நினைச்சு போகிறேன் என்கிற சிந்துகளெல்லாம் அவளுக்குள்ள வரல. அதனால தான் அவள் புகழப்பட்டாள். ஆனால் இந்த ஐசுருவான்களோ தங்கள் மிகுதியான ஆசிலிருந்து எடுத்து கொடுத்தவர்களாகவே அவர்களுக்கு இன்னும் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இந்த ஏழை விதவை கொடுத்தது ஒரு தியாக உணர்வு. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட இதயத்தோடு கூட கொடுக்குறோம், நம்ம எதை கொடுத்தாலும் என்ன நினைவுகளோடு கூட கொடுக்குறோம் என்பதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படி சொன்னால், விருப்பமான அல்லது தேவையான ஏதோ ஒன்றை விட்டு கொடுக்கிறது, விட்டு கொடுத்தல், விட்டு கொடுக்கிறது. நான் இதை ரொம்ப நேசிக்கிறேன், இந்த பொருளை ரொம்ப நேசிக்கிறேன், இந்த உலக வாழ்க்கை எனக்கு இது விருப்பமானது ஒன்று என்று சொல்லுகிற பொழுது அதை விட்டு கொடுக்கிற அனுபவம் அல்லது எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். அது வந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அது வந்தால்தான் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது அது கனம் பெற்றதாய் மாற முடியும். விட்டு கொடுக்காதே, எனக்கு இது வேணும், இதுக்கு வேணும், இது வேணும், இது வேணும், வேண்டும் 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 என்று நாம் எல்லாவற்றையும் அங்கீகரித்து கொள்ள நினைக்கிற பொழுதுதான் நம்ம வாழ்வில் நாம் எதையும் கொடுக்க விருப்பமில்லாத பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஆனால் இந்த ஏழை விதவினுடைய வாழ்வில் அவள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தன்னு சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்க, அந்த தாயினுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறி இருந்தது. அவ்வளோதான், அதை வைத்து அன்றைய வேலை கூட ஒருவேளை உணவை உட்கொண்டிருக்க முடியும், அந்த நேரத்திற்குரிய தேவைகளை சந்தித்திருக்க முடியும். ஆனால் அங்கே அந்த விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை அவளுக்குள் வந்ததினாலே தான் ஆண்டவர் அவளை குறித்து தேவன் புகழ்ந்தார். நீங்கள் பழைய ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும், நன்கு தெரிஞ்ச பகுதி தான். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17 அதிகாரத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலியாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு அனுபவம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய தேவன் அந்த எலியாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். தேசத்தில் ஒரு ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தமாக அந்த தேசத்திற்கு விரோதமாக அங்கே அரசாண்ட அந்த அதிபதிகளுக்கு எதிராக ஒரு வார்த்தைகள் சொன்னதுனாலே அவன் மீது ஒரு பெரிய கோபம் கொள்ளுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 17 அதிகாரத்தில் 1வது வசனம், ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் சொல்லுகிறேன் என்றார். இந்த இது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சொன்ன பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த எலியாவை கூப்பிட்டு நீ இந்த இடத்தை விட்டு என்ன செய், வேறொரு இடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே போக சொல்லுகிறார், கேரி தாற்றண்டையிலே போக சொல்லுகிறார். அப்படி போகிற பொழுது ஆண்டவர் அவன் தேவைகளை சந்திக்கிறார், அவன் தேவைகளை சந்திக்கிறார். பிறகு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தேவன் போக சொல்லுகிறார், சாரிபாத் என்கிற அந்த ஊருக்குள்ளே போக சொல்லுகிறார். அப்படி அந்த ஊருக்குள்ளே போகிற பொழுது அங்கே பாருங்கள், என்ன ஒரு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சில வேளைகளில் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவிசாய்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தேசத்துக்குள்ளே போகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அப்படி போகிற வேளையில் தான் என் ஆண்டவராகிய தேவன் அங்கே தீர்க்க தரிசியோடு கூட எப்படி இடைபடுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளின் அருமையான விசுவாச குடும்பங்களே, உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கிற பொழுது இங்கே நம்முடைய வாழ்வில் நாம் விட்டு கொடுக்கிற சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மகிமையான காரியங்கள். இந்த சாரிபாத் ஊருக்குள்ளே இந்த தீர்க்க தரிசி எலியா வருகிற பொழுது அங்கே ஒரு விதவையை சந்திக்கிறார். அந்த விதவையை சந்திக்கிற பொழுதுதான் அதற்கு 12வது வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவள் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக விரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்று சொன்னால், பாருங்க, இந்த விதவியினுடைய வாழ்வில் கொஞ்சம் இருக்கிறது, அவ்வளவுதான். அடுத்த நாளுக்கு என்னென்ன ஒரு கேள்விக்குறி, அடுத்த வேளைக்கு என்ன கேள்விக்குறி, பிழைப்போம் என்கிற ஒரு கேள்விக்குறி, வாழ்வா சாவா என்கிற ஒரு கேள்விக்குறி. ஆனால் இப்படிப்பட்ட கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள்? இந்த தீர்க்க தரிசி சொல்லுகிற பொழுது அதை உண்மையாய் அவள் சொல்ல ஆரம்பித்தாள், அதை விட்டு கொடுக்க ஆரம்பித்தாள், அதை அர்ப்பணிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் சொன்ன பொழுது 13வது வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறான், பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இருக்கிறதை விட்டு கொடுக்கிற அந்த சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அந்த இருதயத்தை, அந்த மனிதனை தேவன் உயர்வாக பார்க்கிறார். அதுதான் இன்றைக்கு விட்டு கொடுக்கிற சுபாவம். இன்னொரு புதிய ஏற்பாட்டில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு, யோவான் 12 அதிகாரத்தில் 3வது வசனத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வீட்டில் இருக்கிறார், சீஷர்களோடு கூட இருக்கிறார். அங்கே ஒரு பெண் வருகிறாள். அப்படி அந்த பெண் வருகிற பொழுது அவள் தன்னிடத்திலிருந்து அந்த பரிமள தைலத்தை ஊற்றி இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன் தலைமயிரினாலே அவளுடைய பாதத்தை துடைத்தாள் சொல்லுகிறது. பெண்களுக்கு மேன்மையான ஒரு மேன்மையாக தோன்றுகிற ஒன்று, ஆனால் என் ஆண்டவருக்கு முன்பாக மேன்மையானது ஒன்றுமல்ல என்று விட்டு கொடுக்கிற சுபாவம் இன்றைக்கு மனுஷனிடத்திலே வாழ்க்கையிலே வர வேண்டும், ஒரு விசுவாசனுடைய வாழ்விலே வர வேண்டும். அதைதான் இந்த ஏழை விதவியினுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அப்போ விட்டு கொடுக்கிற சுபாவம், விருப்பமானவர்களை விட்டு கொடுக்கிற சுபாவம் இருந்ததினாலே தான் அந்த ஏழை விதவை அவள் புகழப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். 3வது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், கொடுக்கறதுலே நாம் திருப்தி காணக்கூடாது. ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டோம் அது போதும், ஏதோ கொடுத்துட்டோம் போதும் என்கிற அந்த உணர்வு நமக்கு என்னச்சக்கூடாது, வரக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிற குணாதிசயம். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு சபையை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 8 அதிகாரத்தில் பாருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:2 வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த கொடுக்கிற காரியத்தில் நாம் திருப்தி காணக்கூடாது என்று சொன்னால் இன்னும் 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 நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு, எனக்கே குடும்பம் நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை, பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை, என் அன்றாட தேவைகளுக்கு போதுமானதாக இல்லை, இல்லை இல்லை என்கிறதே நம்முடைய சிந்தைகளிலே வருகிறதே தவிர, கர்த்தர் என்னை போஷித்தார், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை சந்தித்தார், இன்னமும் சந்திப்பார் என்கிற அந்த விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அதைதான் இங்கே நமக்கு பாருங்கள்,
அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது? செழிப்பான சபை இல்லை, ஆசீர்வாதங்கள் நிறைந்த சபை இல்லை. இதோ சர்வ சாதாரணமாக எல்லாம் சமாதானமாய் போகிற நேரம் அல்ல. உபத்திரவம், சோதனை, தரித்திரம், இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகுந்த உதாரத்துவமாய். அதை தான் தேவன் பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் நமக்கு முதன்மையான குணாதிசயமாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக அந்த ஏழை விதவை புகழப்பட்டாள் என்று சொன்னால், அவள் இரண்டு காசு, அந்த ரெண்டு காசுக்காக அல்ல, அவள் இருதயத்திலே காணப்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயத்தை தான் தேவன் புகழுகிறார். ஆக இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிற பொழுது, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுக்குறீங்க, ஆனால் எப்படி கொடுக்கிறோம், எதை எண்ணி கொடுக்கிறோம், என்ன நினைவுகளோடு கொடுக்கிறோம், எந்த இதயத்தோடு கூட நாம் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் செய்கிற காரியத்தை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன் என்று சொல்லுகிறதே. ஆகவேதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே கண்டார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக, இந்த ஏழை விதவையினுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற நான்காவது ஒரு காரியம் என்ன? அவர்கள் திராணிக்கு மிஞ்சி என்று சொல்லப்படுகிறது. திராணிக்கு மிஞ்சி என்று சொன்னால், அதே ரெண்டு குறிந்தர் புஸ்தகம் 8 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 2 குறிந்தர் புஸ்தகம் 8 அதிகாரம் மூன்றாவது வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எதை குறித்து, யாரை குறித்து? அந்த திருச்சபை மக்களை குறித்து. அந்த திருச்சபை குறித்து பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற பொழுது, இந்த மக்கதோனிய சபை நாட்டு சபை மக்களை குறித்து பவுல் சொல்லுகிற பொழுது, இதற்கு நான் சாட்சி என்று சொல்கிற, எதற்கு? அவர்கள் மிகுந்த தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம் ஏழைகளுக்கு இறங்குற பொழுது அதை கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று ஆண்டவர் அங்கே வசனத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஏழை விதவினிடத்தில் ஏழை விதவை புகழப்படுவதற்கான காரணம் இதுவாக இருக்குமானால், இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் போஷித்தார், எல்லாருக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்தார்னா, நாம் என்ன செய்திருக்கிறோம் கர்த்தருக்காக? நாம் கர்த்தருக்காக எதை கொடுத்திருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம், நம்முடைய இருதயம் எதை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இந்த ஏழை விதவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை நீங்கள் மீண்டும் ஒரு விசையாக நினைத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கிற காரியத்தை குறித்து நினைத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கிற பொழுது தேவனாக கர்த்தர் உங்களை காண்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கொடுக்கிற காரியத்தில் இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதை செய்தாலும் ஒரு தியாக மனப்பான்மை வேண்டும், விருப்பமான ஒன்றை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த விருப்பமான ஒன்றை ஒப்புக் கொடுப்பது மட்டுமல்ல, நாம் ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டோம் என்று திருப்தி அடையக்கூடாது. அது மட்டுமல்ல, திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிற இருதயம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய தேவன் இந்த ஏழை விதவின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இங்கே சாலமன் ஞானி சொல்லுகிறார். அத்தன் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு சாட்சியாக வைக்கிறார். வாரி இறைத்து விருத்தி அடைகிறவன்,
பிசினித்தனம் செய்து வறுமை அடைகிறவன். அப்போ வாரி இறைக்கிற இருதை யாருக்கு வரும்? பிசினித்தனம் பண்ணுகிற இருதை யாருக்கு வரும்? அதைதான் ஆண்டவராகிய தேவன் இந்த ஏழை விதவின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறார். வாரி இறைக்கக்கூடிய ஒரு மனுஷன் உண்டு என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிற குணாதிசயம் தியாக உணர்வு, விட்டு கொடுக்கிற உணர்வு, திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிற உணர்வு. ஆனால் இங்கே பிசினித்தனம் பண்ணுகளுடைய வாழ்வில் அது எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வர சொன்னால் அது வறுமையும் வெறுமையும் ஆண்டவர் விரும்பப்படாத வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பானின் அன்பு திருச்சபை விசுவாச குடும்பங்களே, இந்த ஏழை விதவின் வாழ்விலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். ஆண்டவருக்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமானது என்பது எதை நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம்? நாம் கொடுக்கிற விதத்தில் எப்படி நிறைவடைந்திருக்கிறோம்? அல்லது நான் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிற சிந்தவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னார் நம் ஆண்டவராலே புகழப்பட வேண்டிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் வாங்க, இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பிள்ளையாக மாற விரும்புகிறேன், இப்படிப்பட்ட தியாக உணர்வு எனக்குள்ளே வரட்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே எனக்கு துணை புரியும் என்று சொல்லி கேளுங்க, ஜெபிங்க. தேவன் உங்களையும் அதற்கு நேராக நடத்தி ஆண்டவர் உங்களை புகழ்வார். உங்களை பார்க்கிற பொழுது என் அருமையான மகள், என் அருமையான மகன் எனக்காக என்ன தியாகத்தை செய்திருக்கிறான், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறான் என்று ஆண்டவர் உங்களை புகழுவார். அந்த புகழ்ச்சிக்குரிய பாத்திரமாக உங்கள் எல்லாரையும் கர்த்தர் வைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு இறுதியாக நம்முடைய பாடல் பெற்றுள்ளதான 318வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய காணிக்கைகளை வங்கி கணக்கிலோ அல்லது மாலை நேரங்களில் ஆலயத்தில் கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உதாரணத்துவமாக கர்த்தருக்காக கொடுக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அதை குறித்து உங்களுக்கு விவரங்கள் வேண்டுமானால் போதகரை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாடல்தான பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 318வது பாடல், ஜீசஸ். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். முதல் மூன்று சரணங்களை பாடுவோம். நல்கிய எல் நன்மைகளை
நான் உன்னதம் உடன் சுதந்திரரா இருக்க உயிர்ப்பித்தே உயர்த்தி உன்னதம் உடன் சுதந்திரரா இருக்க கிருபையின் மகதானவ காலங்களில் விளங்க காலம் விளங்க மனமரிலும் காலங்களில் விளங்க விளங்க பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்ல வயிற்று நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்ல நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே ஜீவன் தியாகமன் கடும் சேவையில் மறைந்தான் ஜீவன் தியாகமைவை கடும் சேவையில் மறைந்தான் சேர்த்து வந்து சேவை புரிந்து தோட்டிடாதிருப்போ சேர்ந்து வந்து சேவை புரிவோம் சேர்ந்திடாது நிற்போ சோர்ந்திடாது நிற்போ நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்ல பரிசு நல்கிய எல்லா நிகழை நினைத்தே நல்ல பரிசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறதான் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நாங்கள் ரொம்ப நன்றியோடு கூட அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிற சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகள் வழியாக எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து உமாலே புகழப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னார். எங்கள் சிந்தைகளில் ஏற்படுகிற, எங்கள் உள்ளங்களில் உருவாகுகிற நினைவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேரெடுத்து பார்க்கையில் எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளிலிருந்து, ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மிகுதியினாலே படைத்தார்கள் அப்பா. ஆனால் ஒரு ஏழை விதவை தனக்குண்டானதை அவள் படைத்த பொழுது சுவாமி, அவளிடத்தில் காணப்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்கள் எங்கள் வாழ்விலும் காணப்படுமானால் இந்த தேசத்தில் நாங்கள் அரிய பெரிய காரியங்களை உமக்காக செய்ய முடியும் சுவாமி. அந்த தியாக உணர்வு எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் விருப்பமாய் விரும்புகிற காரியத்தை, விரும்புகிற ஒன்றை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் சுவாமி. திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிற உணர்வு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களப்பா, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீங்களே சுவாமி. இன்றைக்கு மிஷினரி ஸ்தலங்களில், மிஷினரி ஊழியங்களில், திருச்சபை நாட்டுகிறதில், சுவிசேஷம் அறிவிக்கிறதில் ஏராளமான தேவைகள் இருக்கிறது அப்பா. இந்த உலக வாழ்க்கையை சுகபோகமாய் வாழ்ந்து, ஆண்டவரே சுகபோகமான விருப்பமான ஒரு வாழ்க்கை, அது உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்ல சுவாமி, என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தியாகத்தோடு கூட கொடுத்து, அர்ப்பணிப்போடு கூட கொடுத்து, திராணிக்கு மிஞ்சி கொடுத்து, நம்முடைய சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வேலைகளை கொடுத்துருக்குறீங்கப்பா, நல்ல வருமானங்களை கொடுத்துருக்குறீங்க. எங்கள் வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இருக்கிறது சுவாமி. அதிலிருந்து நாங்கள் உம்முடைய ஊழியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, பணிகளுக்காக, மிஷினரி ஊழியங்களுக்காக,
நாங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கத்தக்கதான சிந்தைகளை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களே எங்கள் ஆண்டவர் நீர் விரும்புகிறீர், நேசிக்கிறீர், கண்ணோக்கமாக இருக்கிறீர். அப்பா, முக்கோடி ஸ்தோத்திரம். இதனால் நம்முடைய கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி, கேட்டமுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. அவருடைய சிந்தைகளில், எண்ணங்களில், இருதங்களில் அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாகட்டு சுவாமி. கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக, தந்தை பேராயருக்காக, சென்னை பேராயருக்காக, பிரதம பேராயருக்காக, ஏரிய சேர்மன்களுக்காக, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஒவ்வொரு போதகரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. சில போதகர்களுடைய பலவீனங்கள் நீங்கினதுக்காக நன்றி. இன்னும் பலவீனத்தோடு யாராக இருப்பாங்கன்னாப்பா, இந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக. விசுவாச குடும்பங்கள் இந்த நாட்களில் கர்த்தருக்காக ஒரு பொருத்தனையோடு கூட எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக, சுவிசேஷத்தை தாங்குகிற பிள்ளைகளாக கர்த்தர் உதவியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் படைத்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வங்கி கணக்கிலும் ஆண்டவரே போதகரிடத்திலும் கொடுக்கிற எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க சாமி. விசேஷமாய் இந்த வார நாட்களில் தங்களுடைய பிறந்தநாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அவருடைய வாழ்விலும் அவருடைய குடும்பத்திலும் தகப்பனே இன்னும் அரிய பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நல்ல உயர்வை கட்டளிடுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை உருவாக்குங்க. வருமானம் குறைவு பெற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வருமானங்கள் பெருகச் செய்யுங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க சுவாமி. அப்பா, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சுத்தமானால் வருகின்ற நாட்களில் தளர்வுகள் கிடைத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து நம்முடைய சமூகத்தில் உமக்கு நன்றி பலிகளை செலுத்தி உமை ஸ்தோத்தரிக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும். இம்மட்டும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஜபத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பீராக. இயேசு ரத்தம் செய்யும், இரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எனல்ல தகப்பனே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியம் சமாதான வழிநடத்திலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகார்களை மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய போகடவும். ஆமே, ஆமே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்கு சுத்தமானால் வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 உங்களை சந்திக்க நான் வாஞ்சுகிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.